ஹலோ லைக்கர்ஸ், இன்னைக்கு பொன்மொழிகள் வரிசையில் நாம் பார்க்க இருக்கிற முதலாவதாவது பொன்மொழி என்னன்னு பார்ப்போமா? எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். சொன்னவங்க சுவாமி விவேகானந்தர். அடுத்து இரண்டாவது பொன்மொழி, வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு, குறையாத முயற்சி, வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை, இம்மூன்றும் இருந்தால் போதும். சொன்னவங்க தாமஸ் ஆல்வா எடிசன். மூன்றாவது பொன்மொழி, மனதிடம் இல்லாத மனிதனால் வறுமையையும் சரி செல்வ நிலையையும் சரி வெகு நாள் தாங்க முடியாது. சொன்னவங்க கான்ஃபூஷியஸ். நாலாவது பொன்மொழி, அரசனாயினும் ஏழையாயினும் தன் வீட்டில் அமைதியை காண்பவனே தலைசிறந்த மகிழ்ச்சி உடையவன். சொன்னவங்க கதை. ஐந்தாவது பொன்மொழி, இலக்கியம் என்பது நாகரீகத்தை புகட்ட வேண்டும், மக்களிடம் உயரிய குணங்களை புகுத்துவதாக இருக்க வேண்டும். சொன்னவங்க தந்தை பெரியார். ஆறாவது பொன்மொழி, உன் இரகசியங்களை எவரிடம் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னை அழித்துவிடும். இதுதான் மிகப்பெரிய குரு மந்திரம். சொன்னவங்க சாணக்கியர். ஆறாவது பொன்மொழி, நீண்ட நாள் முழுவதும் கணத்திற்கு கணம், நேர்மையாய் துணிவாய் உண்மையாய் உழைக்கிறவன் கரங்களே அழகிய கரங்கள். சொன்னவங்க அப்துல் கலாம். ஏழாவது பொன்மொழி, நான் கர்மாவில் உண்மையான நம்பிக்கை கொண்டவன், நீங்கள் கொடுப்பதை மோசமாகவோ அல்லது நல்லதாகவோ நீங்கள் பெறுவீர்கள். இது கர்மா பலன். வாழ்வில் வாழ்க்கை வளமாக வாழ வாழ்த்துக்கள்.